வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்குது வாங்க பிள்ளைங்களா டெக் சேனல். நான் உங்கள் ஹரி. நீங்கள் நம்ம டுடே டெக் நியூஸ் ஆஸ் டூவில் இருக்கோம். நீங்கள் இந்த டெக் நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி ஆன் மேக்ஸுங்கிற மொபைல் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் ஆக போகுது. ஜூன் 10ஆம் தேதி நீங்கள் போய் அதை வாங்கிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் வாங்கிக்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 16,900 வருது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பட் வந்துடலாம். டுவல் சிம் வருது. ஆண்ட்ராய்டு நோவட்டில் தான் இது கொடுக்குறாங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 5.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி 1080x2020 பிக்சல்ஸில் வருது. ப்ராசர் பார்த்திங்கன்னா ஆக்டோகோர் மீடியா டெக் MTK P25 சிப்செட்டில் வருது. 4 கோர்ஸ் கிளாக் வருது. 2.3.9 GHz 4 கோர்ஸ் கிளாக் 1.69 GHz ஸ்பீடு வருது. இதோட ரேம் வந்து உங்களுக்கு 4GB வருது. ஹோம் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் வருது. இதில் வந்து சாம்சங் பே மினி எடுத்துக்குவோம். மினினா என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு NFC வராது இதில். அதுக்கு பதில் யூபிஐ ஆப் அண்டு மொபைல் வேலெட் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு யூஸ் பண்ணி கேமரா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 13 வச்சல் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.9 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 1.7 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. 1.7 அப்பச்சர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு லோ லைட்டில் நல்ல இமேஜஸ் கிடைக்கும். 32GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. மைக்ரோஸ்டி கார்டு 256GB வரைக்கும் போட்டுக்கலாம். 4G வோல்ட்டி இருக்குது. வைஃபை ப்ளூடூத் 3.5 ஆம்ப் ஜாக் இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுக்குறாங்க. 3300 ஆம்ப்ஸ் பேட்டரி வருது. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூபியாவில் ஒரு புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணிக்காங்க. நியூபியா M2 அது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் கேமரா செட்டப். அது வந்து ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து அமேசானில் லான்ச் பண்ண போகிறாங்க. 22,999 ரூபாய்க்கு அது 23,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்டு பிளாக் கோல்டு கலர்ஸில் வருது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் கேமரா வருது. ரெண்டுமே 13 MP சோனி சிமாஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.2 அப்பச்சரில் வருது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. 2.0 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. நியூபியா யூஐ 4.0 பேஸ்டில் வருது. அதாவது ஆண்ட்ராய்டு மாட்ஸ்மோலா பேஸ்டில் தான் இது வருது. டிஸ்பிளே வைஸ் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி 1080x2020 பிக்சல்ஸில் வருது. ஆன் செல் அம்லே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதுக்கு. ப்ராசர் வைஸ் பார்த்திங்கன்னா குவால்காம் ஸ்னாக் ட்ராகன் 625 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஹோம் பட்டன்லேயே இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு 200GB எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டுக்கலாம். நீங்கள் 4G வோல்ட்டி இருக்குது. வைஃபை ப்ளூடூத் 4.1 OTG சப்போர்ட் இருக்குது. யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்காங்க. GPS இருக்குது. 3630 ஆம்ப்ஸ் பேட்டரி நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. நியூ பவர் 2.5 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு. இதோட ஃபோனோட வெயிட் பார்த்திங்கன்னா 168 கிராம் வெயிட் வருது. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியா 3310 லக்ஸரி வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ரேட் பார்த்திங்கன்னா $2,468 வருது. இந்தியன் மணி பிரகாரம் 160,000 ரூபாய் இந்த ஃபோன் வருது. அப்படி இந்த ஃபோனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபோன் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசிடென்ட் US பிரசிடெண்ட்டும் ரஷ்யா பிரசிடெண்ட்டும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். கோல்டுலேயும் டைட்டானியத்துலையும் செஞ்சுருக்காங்க. டைட்டானியம் VT23 கிரேடில் செஞ்சுருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி S8 6GB 128GB வேரியண்ட் வந்து ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அது என்ன ரேட் பார்த்தீங்கன்னா 74,900 ரூபாய் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 70,900 ரூபாய் இருக்குது. 4,000 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. S8 Plus 6GB 128GB வேரியண்ட். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு வந்து ஒரு கிராஃப் வெளியிட்டிருக்காங்க. அந்த கிராஃபில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்ட்ராய்டு நோகட் வந்து வெறும் 11% பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. டோட்டல் ஆண்ட்ராய்டு மொபைல்லையே இருக்கிறது 11% பேர் தான் ஆண்ட்ராய்டு நோகட் யூஸ் பண்ணுறாங்கன்னு தான். நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு 7.0 நோகட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.6% பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு 7.1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.9% பேர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச்மலோ 6.0 பார்த்திங்கன்னா 31.8% யூஸ் பண்ணுறாங்க. ஹையஸ்ட்டு ஆண்ட்ராய்டு யூசர்லேயே இதுதான். மார்ச்மலோ தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஜூனில் நிறைய மொபைலுக்கு அப்டேட் வந்ததுனால 31.2% பேர் டோட்டலாக மார்ச்மலோ ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. டோட்டல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே ஆண்ட்ராய்டு லாலிபாப் 5.0 பார்த்தீங்கன்னா 7.8% பேர் யூஸ் பண்ணுறாங்க. 5.1 லாலிபாப் பார்த்தீங்கன்னா 22.3% பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு கிட்கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு 17.1% பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மந்த் வரைக்கும். ஜெலிபீன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஓஎஸ் ஜெலிபீன், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.1% பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு ஐஸ்கிரீம் சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.0.3 4.0.4 ஜிஞ்சர் பிரெட் 2.3.3 2.3.7
யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வாய்ஸும் டோட்டல் யூசேஜ் பார்த்திங்கன்னா 0.7% பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க டோட்டல் ஆண்ட்ராய்டு டிவைஸோட பர்சன்டேஜ் இது. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயூஐ 9 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் லான்ச் ஆகிற டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. August 16th வந்து எம்ஐயூஐ 9 எல்லாத்துக்கும் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு நோகட் பேஸில் தான் வருது இது. எம்ஐயூஐ 9 பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் தெரியல, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல. ஃப்ளிப் ஸ்க்ரீன் மோடும் உங்களுக்கு பிக்சர் அண்ட் பிக்சர் மோடும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோக்கியா 3 நோக்கியா 5 இப்போ நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். அது July 7th அப்புறம் நீங்கள் உங்களோட ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்லைனில் நோக்கியா 3 நோக்கியா 5 ரெண்டுமே ஆன்லைனில் சேல் இல்லை, இந்தியாவில் ஆன்லைனில் சேல் இல்லை. நீங்கள் ப்ரீ புக்கிங் தான் பண்ணும். July 7th அப்புறம் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹையன் ஃபோன் நோக்கியா 6 பார்த்திங்கன்னா அமேசானில் July 14th உங்களுக்கு கிடைக்கும். நோக்கியா 5 ஆஃப்லைன் மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 12,899 வரும். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் பார்த்திங்கன்னா புதுசு ஒரு இவெண்ட் வருது இப்போ, ஹலோ மோட்டோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. அது வந்து நியூயார்க் சிட்டியில் நடக்கப்போகுது July 25th. மோட்டோ பிராண்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. மோட்டோ X4 லான்ச் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். நடக்கிறது பார்த்திங்கன்னா July 25th நியூயார்க்கில் நடக்குது, ஹலோ மோட்டோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. டுடே டெக் நியூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டுடே டெக் நியூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் கொடுங்க. நீங்கள் வாங்க பிள்ளைங்களா டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ பிள்ளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும்.